கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரீமேக் படங்களுக்கு குட் பை சொல்லும் டைரக்டர் ஜெயம் ராஜா. ஜெயம் படத்தில் இயக்குனராக அறிமுகமானவர் ராஜா. அந்த படத்தில் கதாநாயகனாக அவரோட தம்பி ரவி நடித்தார். அந்த படம் ஹிட் ஆனதை அடுத்து அவங்க ரெண்டு பேரோட பேருக்கு முன்னாடியும் ஜெயம் ஒட்டிக்குச்சு. அது கேட்க மாதிரி அதை அடுத்து தொடர்ந்து வெற்றி படங்களாகவே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அப்படி ஜெயம் ராஜா இயக்கியதில் பல படங்கள் மற்ற மொழிகளில் ஹிட் அடித்த படங்களோட ரீமேக்காகவே இருந்துச்சு. அதனால அவரை ஜெயம் ராஜான்னு சொல்றதை விடுத்து ரீமேக் ராஜான்னு சொல்ல தொடங்கினாங்க. அதோடு சிலர் அவருக்கு சொந்தமாக கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க. இதனால டென்ஷன் ஆயிட்டாரு ராஜா. அதனால விஜய் நடித்த வேலாயுதம் படத்துக்கு அப்புறம் ஒரு கதையை தன்னோட சொந்த கற்பனையிலேயே தயார் செஞ்சு வந்தவர், அதுக்கு தனி ஒருவன் பெயர் வச்சு இப்போ தன்னோட தம்பி ஜெயம் ரவியை வச்சே இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஜெயம் ரவி நயன்தாரா ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்திருக்கோம். இந்த படம் அதிரடியான ஆக்ஷன் கதையில உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லும் ஜெயம் ராஜா, இந்த கதையும் ரீமேக்னு மற்றவங்க நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே இது என்னோட சொந்த கதையில உருவாகுது, மேலும் இதே ரூட்டை தொடருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு.